ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விதியை பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, எப்போ வந்துட்டு நம்ம சும்மா இருக்கணும், எப்போ வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஹெட்டிங்கே காமெடியாக தான் தெரியும், பட் இது காமெடியில் நம்மளோட ரியல் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம்தான் இது. சரி, வாங்க இது என்னன்னு பார்ப்போம். அதாவது நம்ம வந்துட்டு தியானம் பண்ணும்போது அமைதியாக இருங்க, சும்மா இருங்க, நீங்கள் உங்களோட எண்ணங்களை சும்மா கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப அமைதியாக தான் இருக்கணும், தேவையில்லாத எண்ணங்களுக்கு போகக்கூடாது. ஆனால் நம்ம என்ன தான் எண்ணங்களுக்கு போகாமல் இருந்தாலும் சில எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணவும் கூடாது. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது நம்ம சும்மா இருக்கணும். ஸோ எப்போ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே வந்துட்டு, இப்போ மார்னிங் வந்துட்டு சில பேர் ஜாப் போவாங்க, சில பேர் பிஸ்னஸ் பார்ப்பாங்க, சில பேர் வந்துட்டு அவங்களோட ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் நம்மளுக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், உடனே வந்துட்டு எதையாவது ஒரு விஷயத்தை யோசிப்போம், அதை திங்க் பண்ணுவோம். அந்த திங்கிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவுமே நம்மளும் நம்ம பிஸியாக வச்சுக்கணும், சும்மா இருக்கவே கூடாது. எந்த டைமில் சும்மா இருக்கணும் அப்படின்னா, நம்ம தூங்கும் போதும் தியானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சும்மா இருக்கணும். மற்ற டைமில் நம்மளையே ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும். எப்போ நம்ம பிஸியாக இருக்கிறோமோ அப்போ நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆக மாட்டோம். ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலேயும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நன்மை பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.